என்னமோ பேசணும்னு சொன்னீங்க என ரஜினி ஆரம்பிப்பார். அதை எப்படி சொல்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி மெதுவாக பேச தொடங்குவார். சுத்தி வளைச்சு பேச தெரியாது என தொடங்கி தன் காதலை வெளிப்படுத்தி விடுவார். இதை நான் எதிர்பார்க்கல என அவரது ப்ரொபோசலை நிராகரித்து விடுவார் ரஜினி. உடனே ஸ்ரீதேவியின் கண்களில் கண்ணீர் வந்ததும் அவரை ரஜினி சமாதானம் செய்யும் காட்சிகள் அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு குழந்தையைப் போல ஸ்ரீதேவியை ஆற்றுப்படுத்துவார். தொடக்கத்தில் இருந்த அந்த கராறுமுகம் கரைந்து உங்களை மனைவியா ஏத்துக்கிறேன் என குழையும் அந்த காட்சிக்கு இழையும் பசையை பின்னிருந்து ஒட்டியிருப்பார் இளையராஜா. அந்த படம்தான் மகேந்திரன் இயக்கிய ஜானி. உண்மையில் ரஜினிக்கு மாஸ் ஸ்டைல் மட்டுமல்ல ரொமான்டிக்கும் அழகாகவே வரும். அதே போல புதுக்கவிதை படத்தில் ரஜினியின் காதல் காட்சிகள் ரசிகர்களுக்கான திரை விருந்து. மீண்டும் தன் பழைய காதலியை சந்திக்கும் காட்சி அது. தன் அண்ணன் குழந்தையை அழைத்து வர பள்ளிக்கு செல்லும் ரஜினி ஸ்டன்னாகி நிற்பார். படியின் மேலிருந்து ஜோதி அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருப்பார். இருவருக்கும் இடையே உள்ள தூரத்தை காதல் கவ்விக்கொள்ளும். ஜோதி ஒவ்வொரு படியாக இறங்க வெள்ளை புறா ஒன்று பாடலின் ஹம்மிங் ஒலிக்க அந்த சீன் முழுவதுமே காதல் வழியும். தொடர்ந்து வரும் சீன்களில் ரஜினியும் ஜோதியும் பேசும் உரையாடல்கள் குளோஸ்அப் ஷாட்களில் முதல் காதலின் நினைவுகளை தேக்கி வைத்த ஆணை அப்படியே உருவகப்படுத்தியிருப்பார். பிரேக்கப் காட்சிகளில் பிச்சு உதறி இருப்பார். நானா அவன் பின்னாடி சுத்தன, நானா உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நானா அவன் தோல்ல சாஞ்சு அழுத போடி போ என சொல்லி முடித்ததும் சோபனா அந்த இடத்தை விட்டு நகர அத்தனை வழியையும் 15 நொடிகளில் கடத்தியிருப்பார் ரஜினி. அந்த காட்சியில் சந்தோஷ் சிவனின் கேமராவும் இளையராஜாவின் வயலினும் புல்லாங்குழலும் ரஜினியின் நடிப்பும் போட்டி போட்டு ஒன்னுக்கொன்னு சலச்சதில்லை என்பதை நிரூபித்திருக்கும். அந்த காதல் காட்சி ரஜினி எனும் மாஸ் ஹீரோவில் இருந்த காதலனை வடிகட்டியிருக்கும். ரஜினி ஒரு காதல் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை சரியாக பயன்படுத்திய இயக்குநர்கள் மிகச்சிலரே. அப்படியாக அண்மையில் ரொமான்டிக் ரஜினியை திரையில் பார்த்தது காலா படத்தில்தான். இருள் சூழ்ந்த வீட்டுக்குள் ஹீமா குரோஷி அமர்ந்திருப்பார். குடும்பத்தாரை பயமுறுத்த நுழையும் ரஜினி பயந்து நிற்பார். உண்மையில் பழைய காதல் பயமுறுத்தக்கூடியதுதானே. பிரதீப் வாய்ஸ் ஒலிக்க ரஜினிக்கும் ஹீமாவுக்குமான குளோசப் நீண்ட நாட்கள் கழித்து ரஜினியின் காதல் முகத்தை வெளிப்படுத்தியது. எப்போ வந்த, ஏதாவது சாப்பிட்டியா என அதிர்ச்சியில் திணறி பேசும் ரஜினி வெகுவாக ரசிக்க வைப்பார். படம் முழுவதுமே இழையோடும் காதல் ரஜினி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாகவே நடிக்கலாம் என தோன்ற வைக்கும். மழைக்கும் மண்வாசத்துக்குமான உறவை போல காதல் காட்சிக்கும் ரஜினிக்குமான கனெக்ஷன் வேற லெவலில் இருக்கும். பேட்ட, தர்பார், சிவாஜி போல மேலோட்டமான காதல் காட்சிகளை கடந்து ஆழமான காதலுக்குள் பொருத்தி ரஜினியை முழுக்க முழுக்க ஒரு ஸ்டைலுடன் கூடிய காதல் ரஜினியை திரை விருந்தாக்க இயக்குநர்கள் முன்வருவார்களா என்பதே அவரது ரசிகர்கள் வைக்கும் கோரிக்கை.